நம்ம நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சீட்டு வச்சேன் 3.6.1 ஸ்கார்பியோ ஸ்டேரிங் வில்ல நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணணும் பார்க்க போகிறோம். அதுங்களா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ பேச்சுக்கு போகும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லிங்க் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆல்வன் செட் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு ஸ்டேரிங் மோட் கிரெடிட்னு போட்டு ஆர்கே கேரேஜ் 2.1 இருக்கும். modsworry.com வெப்சைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக அந்த வெப்சைட்குள்ளே போகும். ஓகேங்களா, அந்தந்த அவங்கவுங்க நெட் ஸ்பீட் பொறுத்து அல்லது ஃபோனை பொறுத்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக உள்ளே பொறுத்து இருக்கும். ஓகேங்களா, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த வெப்சைட் வந்து லோட் ஆகிட்டுருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எப்படி டவுன்லோட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு. ஓகேங்களா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபெச்சிங் மோட் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு வந்து கேட்குது. வெயிட் பண்ணுங்கள், வேறு எதுவும் பண்ணாதீங்க. நமக்கு வந்து லோட் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேட்டதுக்கப்புறமேட்டு தான் வந்து நமக்கு டேரக்ட் டவுன்லோட் லிங்க் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபெச்சிங் மோட் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா மோட் டீட்டெயில்ஸ்னு போட்டு நமக்கு ஆட்ஸு அந்த மோடு பற்றி ஒரு ஃபோட்டோ டீட்டெயில்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க. அது யார் அப்லோட் பண்ணாங்க அந்த மாதிரிலாம் நிறைய கேட்பாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்புறமேட்டு நமக்கு வந்து டவுன்லோட் லிங்க் தான் வேணும். அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போகணும். ஓகேங்களா, ஸ்லோவாக ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஏன்னா டவுன்லோட் லிங்க் சில டைம் வந்து முன்னாடியே கூட கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ஆட்ஸு. ஓகேங்களா, கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோடரு அப்லோடரு அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படியே அந்த காப்பிரைட் இஷ்யூஸ் அதுக்கப்புறம்லாம் கொடுத்ததுக்கப்புறமேட்டு கடைசியில் கீழே க்ரீன் கலர் டவுன்லோட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டு நமக்கு மறுபடியும் இன்னொரு வெப்சைட் ஓப்பன் ஆகும், ஜெனரேட்டிங் யுவர் டவுன்லோட் லிங்க்னு சொல்லி கேட்கும். ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்கள். நமக்கு வந்து லோட் ஆகிட்ருக்கும். பின்னாடி உங்களுக்கு பேக்ரவுண்ட்லேயே தெரிஞ்சிருக்கும் வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கிறது. ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேர்ட் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் மோட்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்களோ டவுன்லோட் ஆகலையோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் வந்து இப்போ என்னென்னா நமக்கு வந்து இப்போ ஒரு கேப்சா பாக்ஸ் இருக்கும், அதை நம்ம வந்து ஃபில்அப் பண்ணணும். ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஸ்க்ரோல் பண்ணி கீழே போய் தான் போங்க. இன்னும் கேப்சா பாக்ஸை காணும், ஐயோ சாரி மேலே இருக்குது, நான் ரொம்ப கீழே வந்துட்டேன். ஆ இப்போ இருங்க வந்துடுறேன். இந்த க்ரீன் கலர் டவுன்லோட் பட்டனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெரிஃபை இது கேப்சான்ருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் கொடுத்து டிக் அடிச்சிருங்க. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா டிக் ஆச்சு, நமக்கு இப்போ அந்த டவுன்லோட் பட்டன் கொடுத்து கன்ஃபார்ம் ஆயிரும். அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா யுவர் பேஜ் அப்படின்ட்டு எது ஒன்று வரும், யூ வில் பி ரீடைர்ட் டு டவுன்லோட் லிங்க்னு வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேர் மோச்சல் இருக்கிற மாதிரியே தான் கிட்டத்தட்ட இருக்கும். ஆனால் ஷேர் மோச்சல் லிங்க் வராது. நம்ம ஷேர் மோச்சல் இப்படி ஃபைல் டவுன்லோட் ஆனால் கிளிக் ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுவேன். அதே மாதிரி தான் நம்ம இதுலேயும் வந்து கிளிக் ஏனுங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நீங்கள் வந்து வீடியோவிலேயே பார்த்துருப்பீங்க, முன்னாடி ஒரு 30 செகண்ட் போட்டிருப்பேன் அந்த ஸ்டேரிங்கை பற்றி ஒரு ரிவ்யூ. ஓகேங்களா, அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து இப்போ எல்லாமே வந்து இப்போ வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ கிளிக் ஏறுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் வெயிட் பண்ணுங்கள், ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும், டவுன்லோடிங் ஃபைல்னு வந்துருச்சு. பார்த்திங்கன்னா ஃபைல் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ ப்ரௌசர் விட்டு நமக்கு வந்து இப்போ வெளியில் போயிட்டு நமக்கு ரேர் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப் தேவை. அந்த ஆப் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ஆப் இப்படி தான் இருக்கும். இந்த ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி இருக்கும், ஒரு பாப் ஓப்பன் கேட்க அதை டிஸ்மிஸ் கொடுத்துருங்க. டிஸ்மிஸ் கொடுத்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி டவுன்லோட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் பாருங்கள், டவுன்லோட்ஸ்க்குள்ளே போயிருங்க. டவுன்லோட்ஸ்க்குள்ளே போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ ஸ்டேரிங் வீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிப் ஃபைல் இருக்கும், அதை டிக்கெட் சொல்லி லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் எக்ஸ்ட்ரா டூ ஸ்கார்பியோ ஸ்டேரிங் வீல்ட்டு, அதை கொடுத்துட்டிங்கன்னா ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். நமக்கு வந்து பாஸ்வேர்டு கிடையாது, க்ரீன் அப்பர் ஹெல்த் பேக்ரவுண்ட்டு, அந்த ஜிப் ஃபைல் நேம்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆயிருக்கும். அந்த ஃபோல்டர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டரை ஒரு கிளிக் ஆன் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டர் ஒரு கிளிக் பண்ணிட்டு உள்ள ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதே கிளிக் பண்ணிட்டு உள்ள ஒரு ஸ்டேட்டஸ் செட் இருக்கும், அதை லாங் ப்ரெஸ் பண்ணி கட்டர் காப்பி கொடுங்க. கட் கொடுத்துக்கறேன் நான், க்ரீன் அப்பர் ஹெல்த் பேக்கில் வந்துருங்க. க்ரீன் அப்பர் ஹெல்த் ஆண்ட்ராய்ட் குள்ள ஆண்ட்ராய்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க, அதுக்குள்ளே ஓபிபி கான்ஃபிடன்ட் மடிய ஃபோல்டர். நெக்ஸ்ட்டு மெயின் ஃபைலில் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அசத்துக்குள்ளே போங்க, அசத்துக்குள்ளே போயிட்டு பின்குள்ளே போயிட்டு டேட்டாக்குள்ளே போங்க. டேட்டாக்குள்ளே போயிட்டு ரைட் சைடில் மேலே எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதான் பேஸ்ட் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஃபைல் வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். வெயிட் பண்ணணும் ஃபுல்லாகவே, 100% ஃபைல் ஆட் ஆகிற அப்புறம் தான் நீங்கள் ஆப் போட்டு வெளியே வரணும். பேக்ரவுண்ட்லேயே வைக்கக்கூடாது. ஓகேங்களா, பேக்ரவுண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து சில டைம் வந்து ஓப்பன் ஆகாது, அல்லது என்ன எரர் ஆயிரும். ஓகேங்களா,
இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபைல் வந்து 100% ஆட் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணோம், அந்த இந்த பேஜ் முடிஞ்சு நமக்கு வந்து நார்மல் பேஜ் வரும், அந்த அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் இருக்கணும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஃபைல் வந்து ஆட் ஆகாது சில டைமு, அப்புறம் க்ளோஸ் ஆகி போயிடும், அப்புறம் நீங்கள் மறுபடியும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ லைக் பண்ணால் பார்த்திங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள், அப்படியே புதுசாக பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து வந்து சேரும், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 100% வந்துச்சு, அவ்வளோதான் வந்துடும் நினைக்கிறேன், வந்துச்சு பார்த்திங்களா, ரீடிங் வந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணியிருக்கேன்.